Hello friends, welcome to our channel. What are you going to see? இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். அண்ட் பாத்தீங்கன்னா வந்து தீபாவளி வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்து தீபாவளி லுக்ஸ் வந்து நிறைய வரப்போகுது. ஸோ கண்டிப்பா ஸ்டே டியூன்டா இருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவல் லுக் கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்விஸ் வீட்ல இருந்தா எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன் பேண்ட் டியூட்டோரியல் வீடியோ மாதிரி இருக்க போகுது அண்ட் ரிவ்யூஸ் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க, இல்ல வந்து ஸ்விஸ் வீட்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என் வரையும் பாருங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மட்டும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பிளக் அண்ட் டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இன்னும் இன்ஸ்டாலாம் ஃபாலோ பண்ணலாம், இதை இன்ஸ்டாகிராம் செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிப் மாஸ்க் இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் ப்ரைமர் மாஸ்க்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இந்த ப்ரைமர் மாஸ்க் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 249 rupees வருது. கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. நம்ம கொடுக்குற அமௌண்ட்க்கு ஏற்ற ஒர்க் வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணும். நம்ம வந்து லிப் மாஸ்க் அப்ளை பண்ணியாச்சு, இப்போ வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ப்ரைமர் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைமர்ஸ் இருந்துச்சு. நம்மளே எந்த ப்ரைமர் வாங்குறதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமர்ஸ் இருந்துச்சு. ஸ்விஸ் வீட்டில் ஒரு 3-4 இருந்தது. நான் எது சூஸ் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தேன். பட் நான் இந்த ப்ராடக்ட் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை கண்டிப்பாக பிக் பண்ணுன்னு சொல்லிட்டு பிக் பண்ணிட்டேன். பேக்கேஜிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அந்த கான்செப்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட கலர் கரெக்டிங் பிரைட்னிங் ப்ரைமர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் இருக்குது பேக்கேஜிங். ஓப்பன் பண்ணிங்கன்னா பம்ப் பேக்கேஜிங் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப்சூலாக இருக்குது. ஒரு ரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட், இன்னொரு பார்த்தீங்கன்னா ப்ளூன்னு சொல்லிட்டு, அது ஒயிட்டாக எல்லோவான்னு தெரில, சம்திங் அந்த மாதிரி கேப்சூலாக இருக்குது. ஸோ பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா இது பிக் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. அந்த க்ளோ வந்து ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்குது. அந்த உங்களுக்கு சங்கி பார்ட்டஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஷீனாக இல்லாமல் சட்டிலாக ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னை வந்து சாஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ரொம்ப அப்படியே ப்ளர் பண்ண மாதிரி போரெலாம் ஃபில் பண்ணல. பட் எப்படி இருக்குன்னா லைட்டாக சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் அந்த க்ளோவும் கொடுக்குது. அண்ட் கொஞ்சம் டேக்கியாக இருக்கு மாதிரி, ரொம்ப கிடையாது லைட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேக்கியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பேஸ் ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஹோல்ட் பண்ணிக்கும் ஸ்கின்னை. ஸோ ப்ரைமர் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அந்த ப்ரைமர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்ச் கலர் எதுவுமே வச்சுல, அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கன்சிலர் தான் எடுத்துக்கிறேன். ஷேட் பார்த்தீங்கன்னா 01 வார்ம் சாண்டுங்கிற ஷேடு. இது வந்து என் ஸ்கின் டோனுக்கு வந்து ரெண்டு ஷேட் டார்க்கான கன்சிலர், ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிக்க போகிறேன்னா என்னோடய ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன்லாம் என்ன பண்ண போகிறேன், ஹைட் பண்ண போகிறேன். தெரிஞ்சுங்களா டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக நான் எப்படி ஆரஞ்ச் கலர்லாம் அப்ளை பண்ணுவோமோ சேம் அதே பர்பஸ் தான். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 229 rupees வருது. பட் ஆஃபர் டைம்ல 180-185 அந்த ரேஞ்சில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போனேன், பேஸ்க்கு போகிறோம். ஆக்சுவலாக பேஸ்க்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஹெச்டி கலர் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியில் வந்து எந்த ஃபவுண்டேஷனும் பிக் பண்ணல. எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வாங்கணும்னு சுத்தமாக தோணவே இல்லை ஃபவுண்டேஷன். என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா இந்த கன்சிலரை மிக்ஸ் பண்ணி பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஹெச்டி பென் கன்சிலர் சொல்லிட்டு, ஷேட் பார்த்தீங்கன்னா 04 மீடியம் வேஜ்ங்கிற ஷேடு. இது வந்து என்னோட ஒரு ஷேட் லைட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த கன்சிலரோட நம்ம இப்போ வந்து நம்ம பிக்மெண்டேஷனை மறைக்கிறது யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் டார்க்கான ஷேட் ரெண்டே மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா பேஸாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ரெண்டு ப்ராடக்ட் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டர் ஷேட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த டார்க் ஷேட் இருக்கு, இதை வந்து அங்கங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்படி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பிளெண்ட் பண்ண போகிறேன். பிளெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியில் இந்த ப்ரஷ் செட் வச்சுருக்கேன், அதுதான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். லிட்ரலி பார்த்தீங்கன்னா அப்படியே என் ஸ்கின் டோனுக்கு வந்து அப்படியே மேட்ச் ஆகுது. பெருசாக ரொம்ப பிரைட் பண்ண மாதிரிலாம் இல்லை. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அப்படியே யூஸ் பண்ணுறதை தாண்டியும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண அப்படின்னா நம்மளோட கரெக்டான மேக்ஸ் கரெக்டாக அண்டர் டோன் வந்து கொண்டு வர முடியும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதா ரொம்பவே பிடிக்கும்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக திரும்பி இந்த கன்சிலர் எடுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா லிக்விட் கன்சிலர் சொல்லிட்டு, பட் ஷேட் பாத்தீங்கன்னா 04 வார்ம் பேஜ்ங்கிற ஷேட் தான். நம்ம வந்து இந்த பென் கன்சிலர் யூஸ் பண்ணாலும் அதே ஷேட் தான், பட் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ஷேட் வந்து ஒரு டாக் பிட் லைட்டா இருக்க மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென் கன்சிலர், உங்களுக்கு கேமரால அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் நேர்ல பார்க்கும்போது நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். என்ன பண்ணிக்கிறேன்னா ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ண போறேன்னா பேக் வாட்டர் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்விஸ் பியூட்டி செட்ல வந்து அந்த கன்சிலர் பிரஷ் வரல, அதனால பேக் வாட்டர் பிரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதை செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பீட்டில் வந்து எந்த பவுடர் நான் பிக் பண்ணல, நான் என்ன பண்ண போறேன்னா அதனால இந்த வெட்டன் வைல்டோட காம்பாக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். பட் அதை செட் பண்ணுறதுக்கான ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பீட்டோட ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷ்ஷு, காம்பாக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட பிரிசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து செட் பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஐப்ரோஸ் போகிறோம். ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட் தான் வச்சிருக்கேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ அண்ட் ஜெல் லைனர் சொல்லிட்டு 2-in-1 ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்படி தான் இருக்கு. அண்ட் ப்ரஷ்ஷும் கொடுக்குறாங்க இதோட சேர்த்து. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஆங்கிள் வரும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் பண்ணுற மாதிரியான ப்ரஷ் வரும். இந்த ப்ராடக்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோ ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஜெல் இருக்கும், ஜெல் லைனர் இருக்கும். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா பிளாக் தான், பட் பார்த்தீங்கன்னா வச்சோன்னே ரொம்ப ஒரு மாதிரி போல்டாக ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடிய பிளாக் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ப்ராடக்ட் எடுத்து பில் பண்ணுற மாதிரியான பிளாக் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் வச்சு. ஐஷேடக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட அல்டிமேட் ஷேடோ பேலட் தான் வச்சிருக்கேன். ஷேட் பார்த்தீங்கன்னா 04 ஷேட் வச்சிருக்கேன். உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 9 ஷேட்ஸ் இருக்குது. 8 ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் ஷேட் தான், ஒரே ஷேட் மட்டும் தான் உங்களுக்கு ஷிமர் ஷேட் மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேட் இருக்கு பாருங்களேன், இந்த ஷேடை வந்து ஃப்ளஃபி ப்ரெஷ்ஷில் பிக் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பிளெண்ட் பண்ணுற மாதிரியான ப்ரெஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட இல்லாததுனால நான் ப்ரோவார்ட்டோட ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐஷேடோ பேலட்டை பற்றி நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை, ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். என்னடா இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கின ப்ராடக்ட் வந்து இப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஷேடோ பேலட் மட்டும் இல்லை ஸ்விஸ் பியூட்டியோட முக்காவாசி எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படி தான் இருக்கும். நம்ம கொடுத்து வாங்கின அமௌண்ட் வந்து ஓகே நல்ல அமௌண்ட் கொடுத்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ண வச்சுருவாங்கன்னா ஹாப்பி ஆக்கிடுவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரியான ப்ராண்ட் தான் ஸ்விஸ் பியூட்டி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேட் இருப்பாங்களா மெரூன் ஷேட் இருக்குல்ல, இதை வந்து பிக் பண்ணிட்டு என்னோட க்ரீஸில் மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். பிக்மெண்டேஷன் இருக்கு பாருங்க. அப்படியே என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட அவுட்டர் வேலையை லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போறேன்னா அந்த ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த ஃப்ளஃபி ப்ரஷ்ஷை வச்சு அந்த கார்னர்ஸ்லாம் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஹேலோ ஐ மாதிரி கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஸ்விஸ் பியூட்டியோட லூஸ் பிக்மெண்ட்டுக்குலாம் இதான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மெரூன் ஷேட் பிக் பண்ணுவோம்ல அதை மறுபடியும் எடுத்துட்டு என்னோட இன்னர் கார்னர் இருப்பாங்களேன் அங்கேயும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிக்மெண்ட்டை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க, செம்ம பிக்மெண்ட்டாக இருக்கும். நான் லைட்டாக உங்களுக்கு ஸ்வாஷ் காட்டுறேன், நான் வந்து அப்படியே ட்ராக்லாம் பண்ணல, ஜஸ்ட் தொடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும். என்ன பண்ணிக்கிறேன்னா கையில் ஃபிங்கர்ஸால் எடுத்துக்கிறேன், நான் வந்து கேப்பில் இருக்கிறதே பிக் பண்ணிக்கிறேன், மட்டும் சென்டரில் மட்டும் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஃபாலோட்ஸ் இருக்கும், அதில் கேர்ஃபுல்லாக நம்ம பிளேஸ் பண்ணணும். முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துட்டு இந்த கார்னர்ஸ்லாம் ப்ரெஷ்ஷில் நான் எந்த ப்ராடக்ட்டுமே பிக் பண்ணல, பட் அந்த கார்னர்ஸ்லாம் லைட்டாக டிஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இட்ஸ் லைட்டாக அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணுறேன் சேம் அந்த மெரூன் ஷேடு வந்து இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரெஷ் தான். இதை வந்து எனக்கு என்னோட வாட்லைன் கீழே வந்து ஷேடோ ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை எடுத்துட்டு என்னோட வாட்லைன் கீழே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பட் சொன்ன மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்குது,
நான் வந்து இந்த ஐஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ண போறோம், லைனர் போட போறோம். அதுக்கு வந்து இந்த லைனர் தான் எடுத்துக்கிறேன். செம்ம ஜெட் பிளாக்கா இருக்கு, செம்ம பிளாக்கா இருக்கு. அண்ட் ஈஸியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிளைட் ஆயிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஐஷாடோ பேக்கில் இருக்க நடுவில் இருக்கிற ஷிமர் ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னோட வாட்டர் லைன் கீழே இந்த கார்னர்ஸில் மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட்டை மஸ்காரா போக போகிறோம். உங்களுக்கு மஸ்காராவோட வாண்ட் ரெகுலர் வாண்ட் மாதிரி தான் இருக்குது, டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை. இப்படி தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட அப்பர் லேஷஸ் லோவர் லேஷஸ் ரெண்டுமே கோட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஃபேஸில் பாக்கி ஸ்பெஷலாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். கான்டோர், பிளஷ், ஹைலைட்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்டோர், மற்றெல்லாம் ப்ளஷ்ஷு, சென்டர்து வந்து ஹைலைட்ரு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கான்டோர் எடுத்துக்க போகிறேன். பட் ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தெரியுது உங்களுக்கு பேனில் பார்க்கும்போது ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி இருக்குது, பட் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லாவே தெரியுது. நீங்க வந்து நல்ல ஒரு நேச்சுரலான கான்டூர் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். சோ கான்டூரிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ப்ளஷ் யூஸ் பண்ண போறோம். ப்ளஷ்க்கு வந்து எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, 1, 2, 3, 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் எனக்கு எதை சூஸ் பண்றதே தெரியல. வந்து 5 ப்ளஷ் இருக்கா, 5 ப்ளஷ்னு ஸ்வாட்ச் காட்டுறேன். இப்படிதான் இருக்கு. இந்த சென்டர் ஷேட் மட்டும் தெரியல, இந்த கோரல் ஷேட் மட்டும் அந்த அளவுக்கு தெரியல. இந்த கோரல் ஷேடையும் இந்த கோரல் ஷேடையும் மிக்ஸ் பண்ண போறேன். ஏன்னா இதுல மத்தெல்லாம் ரொம்ப பிக்மெண்டா இருக்க மாதிரி இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு ஷேடையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த லைட்டர் ஷேட்ஸே எந்த அளவுக்கு பிக்மெண்ட் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர் போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போனா, ஃபேஸ் செட் பண்ண போறோம். செட் பண்ண பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் ஃபிக்சர் தான் வாங்கியிருந்தேன், ஸ்விஸ் பியூட்டில இருந்து தான். பாத்தீங்கன்னா அலுவேரான் விட்டமின் இ இருக்கு. இதோட எம்ஆர்பி 249 ருபீஸ் வருது. பெருசா ஸ்விஸ் பியூட்டோட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு 500 மேலாம் எந்த ப்ராடக்ட்மே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது, நார்மல் பம்ப் பேக்கேஜிங் தான். வச்சு என்ன பண்ண போனால் ஃபேஸ் செட் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்குயர் அமௌண்ட்டோட கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரே வருதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. செட் பண்ணிவிட்டேன். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த லெமன் ஃப்ளேவர் இருக்க மாதிரியான ஸ்மெல் இதில் இருக்குது. பட் இதில் வந்து விட்டமின் இ அண்ட் ஆலோ தான் போட்டிருக்காங்க. பட் இந்த ஆலோ ஸ்மெல்லாம் எதுவும் வரல. பட் லிட்ரலி சம் ஏதோ சிட்ரஸ் ஃப்ரேகன்ஸ் இருக்க மாதிரி ஸ்மெல் நல்லாவே வருது. ரெண்டு ஹைலைட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் அண்ட் சில்வர் இருக்க மாதிரிலாம் ஷேட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டு, காப்பர் கோல்டு மாதிரிலாம் ஷேட் இருக்குது. நான் வந்து காப்பர் கோல்டு ஷேட் தான் எடுத்துக்க போகிறேன். செமையாக இருக்குது. என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டு ப்ராடக்ட் வச்சிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா லிப் லைனர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிப் ஸ்டிக் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர், எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14 ருபீஸ் தான். நான் பிக் பண்ணிக்கிற ஷேட் பார்த்தீங்கன்னா மெரூன் ஷேட் பிக் பண்ணியிருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா மெரூன் ஷேடு. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் ட்ரான்ஸ்ஃப
ஃபைனல் லுக் இவன் டர்ன் அவுட் ஆயிருக்கு. நான் ஜஸ்ட் ஹேர் மட்டும் செட் பண்ணிட்டு இயரிங் மாற்றி பொட்டு மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். இப்படி தான் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் ஃபால்ஸ் லேஷஸ் கூட என்ன பண்ணல, அட்டாச் பண்ணல, ஜஸ்ட் மஸ்காரா மட்டும்தான். இந்த லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருக்கு.
ஐ லுக், பேஸ் மேக்கப், பிளஷ், எல்லாமே லிப்ஸ்டிக், எல்லாமே 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 ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு மேலே சில ப்ராடக்ட்ஸ் ஒர்க் பண்ணல, சில பிராண்ட்ஸ் ஒர்க் பண்ணல. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பிராண்ட் தான் ஸ்விஸ் பியூட்டி. நீங்க வந்து ஒரு அஃபோர்டபிள் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னொரு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு யூஸ்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ சொல்லுங்கிறதே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ வந்து பார்க்கவே செய்யும். டாடா, பை, டேக் கேர்.